நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோல ஒரு புதிய முறையிலான ஒரு ஜாதகத்தை, இந்த அதிக சுபத்துவம் குறைவான சுபத்துவம் தொழில் அமைப்புகள்ல எல்லாருமே கொஞ்சம் குழம்புகிறீர்கள். அது வந்து இயற்கைதான். அதாவது என்னுடைய ஒரு 30-40 ஆண்டுகள் சமமான ஒரு அனுபவத்தை வந்து ஒரு 3-4 ஆண்டுகளிலோ அல்லது ஒரு 3-4 மாதங்களிலோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இயல்பா முடியாத ஒன்று தான். சில நிலைகளில் வந்து இந்த அதிக சுபத்துவங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு அமைப்புகள் தேவைப்படும். அது மாதிரியான இடங்களுக்கான ஒரு வித்தியாசமான ஜாதகங்களையும் அவ்வப்போது விளக்கி கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ நீங்க ஒரு ஜாதகத்தை கொடுக்க போறேன். இந்த ஜாதகம் இப்போது திரையில் வருகின்ற இந்த ஜாதகம் பாருங்க, கடக லக்னம் இப்ப திரையில வந்திருக்கும் பாருங்க. இந்த ஜாதகம் 13/1/1979 இரவு 7:10 சேலத்தில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகம் கட்டம் தெரியுது பாருங்க. கடக லக்னம், கடக ராசி, லக்னத்தில் சந்திரனும் குருவும், இரண்டாம் இடமான சிம்மத்தில் சனியும் ராகும், சிம்மத்தில் சனி ராகு, 5 சுக்கிரன், 6 சூரியன் புதன், 7 சந்திரன், 7 செவ்வாய், 7 செவ்வாய் உச்சம், 7 செவ்வாய் உச்சம், 8 கேது. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கேது திசையில குரு புக்தி தற்போது 29/4/2021 வரைக்கும் நடக்கிறது. இந்த இடத்துல அவயோக திசை என்ன பலன்களை செய்யும், ஏற்கனவே நடந்த திசை என்ன பலன்களை செய்தது அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே விளக்கி விடலாம். இந்த ஜாதகம் நவாம்சத்தையும் சொல்லிடுறேன், பக்கத்திலேயே நவாம்சத்தையும் போட சொல்றேன். ஏன்னா நவாம்சமும் மிக முக்கியம். அதிக சுபத்துவம் என்பதில் எங்கே எப்போது குழப்பம் ஏற்படுகிறதோ அப்போது நாம் நவாம்சத்துக்கும் வந்துடணும். நவாம்சத்துல எண் கிடையாது, மறுபடியும் சொல்றேன், நவாம்சத்துல எண் கிடையாது. நான் இப்போது சொல்லுவது ஒரு இந்த கட்ட நோக்கிற்காகத்தான். நவாம்சத்துல விருச்சிக லக்னம், 2 சூரியன் ராகு, 3 செவ்வாய் உச்சம், செவ்வாய் வர்க்கோத்தமம், 8 கேது, 9 சந்திரன் புதன், 12 சுக்கிரன் குரு சனி. இதுதான் இவருடைய ஜாதகம். இந்த ஜாதக அமைப்பின்படி ஜாதகர் இப்போது கேது திசையில் இருக்கிறார். ஒரு உயர்நிலை ஜாதகம் அப்படின்றத பொதுவாக அந்த மாதிரி காமனா சொல்லியும் கொஞ்சம் நாளாயிடுச்சு, அதனால சொல்லிடுறேன். ஒரு உயர்நிலை ஜாதகம்னாலே என்னன்னா லக்னாதிபதி லக்னத்தில் வலுவோடு இருக்க வேண்டும். ஒரு பேசிக் அமைப்புல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு உயர்நிலை ஜாதக அமைப்புல வந்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, லக்னம் வலுவாக இருக்க வேண்டும், 5-9 இடங்கள் சுபத்துவமாக வலுவாக இருக்க வேண்டும். வலுவாக இருக்கணும்ன்றத நான் சுபத்துவமாக இருக்கணும்னு சொல்றேன். சுபத்துவம்னா என்ன? சுபகிரகங்கள் 5-9 இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். லக்ன சுபகிரகங்கள் அல்ல, இயற்கை சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன். நம்ம நம்முடைய சுபத்துவ இதுல வந்து நம்ம பௌர்ணமி உயர்நிலை சந்திரனை தான் குருவுக்கு மிஞ்சின சுபராக சொல்லுகிறோம். ஆக இந்த அமைப்புல இதுல ஒரே ஒரு உண்மை ஒளிந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மேலோட்டமான ஜோதிடமே வந்து ஆங்காங்கே தெளிக்கப்பட்டிருக்கின்ற விதிகளை மொத்தமாக பொருத்தி பார்த்து விதி விளக்குகளோடு அவற்றை நீக்கு. ஒரு காய்கறி வாங்குறோம், கழுவுறோம், வெட்டுறோம், வெட்டினதுக்கு அப்புறம் திரும்ப கழுவுறோம், எல்லாத்தையும் தனித்தனியா பிரிக்கிறோம், இப்படிலாம் செய்யறோம் இல்லையா? ஒவ்வொரு செயல்களுக்கும் சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது மாதிரிதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான விதிகளை கருத்தில் கொண்டு, அதற்கான ஆயிரக்கணக்கான விதி விளக்குகளையும் கருத்தில் கொண்டு எதை எங்கே பொருத்தி பார்ப்பது, எதை எங்கே முதன்மையாக்கி பார்ப்பது, அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கே எதை முதன்மையா சொல்லணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த அமைப்புல சுபகிரகங்கள்,
ஒரு லக்னம் சுபத்துவம் வலுவாக இருக்கணும்ன்றத நான் சுபத்துவமாக இருக்கணும்னு சுருக்கி சொல்றேன். என்னுடைய அமைப்புல இப்ப என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த சுபத்துவ சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கும். சுபத்துவ அமைப்பின்படி உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே புரிந்து கொள்கிறீர்கள். என்கிட்ட ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் வர்றவங்க எல்லாருமே என்ன சொல்றீங்க, ஒருவர் நேரத்தை சொல்றார், குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிலேயே நான் 100 ஜோதிடர்களை பார்த்திருக்கிறேன். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டிலேயே நான் 100 ஜோதிடர்களுக்கு மேலே நான் இது பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்திருக்கிறேன். ஆனால் எவருமே எனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை விளக்கவே முடியல, வாய்ப்புண்டு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு கடந்த 4 மாத காலமாகத்தான் உங்களுடைய வீடியோக்கள் எனக்கு அறிய வந்தது. 4 மாத காலமாக உங்களுடைய சுபத்துவ சூட்சம அத்தனை இந்த 4 மாசத்துல உங்க பிளாக்ல இருக்கிற உங்க வெப்சைட்ல இருக்கிற அத்தனை கட்டுரைகளையும் படித்து விட்டேன். 1000 வீடியோக்கள் போட்டிருக்கிறீர்கள், 1000 வீடியோவையும் பார்த்துட்டேன். இந்த 4 மாசத்துல கடந்த 20 ஆண்டு காலமாக எனக்கு புரியாத விஷயங்கள், 4 மாதத்துல என் ஜாதகத்தில் ஏன் இது எப்படி நடந்ததுன்னு இந்த சுபத்துவ சூட்சும உள்ள தத்துவத்துல என்னால தெளிவாக புரிந்து கொண்டேன் குருஜி. உண்மையில் 100% என்னுடைய ஜாதகத்தை இப்ப என்னால அனலைஸ் பண்ண முடியுது. ஏன் நடந்தது அப்படிங்கறத நான் கன்ஃபர்மேஷன் கொண்டு வந்துட்டேன்ற போது நீங்கள் சொல்லும்படியான இனிமேல் என்ன நடக்கும், எதிர்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் இடையே மெல்லிய கோடு மட்டும்தான் இருக்கு. கடந்த காலம் என்னவாக நடந்தது, எதனால் நடந்ததுன்னு உங்களால அறிய முடிஞ்சதுன்னா அதை தெளிவாக சொல்ல முடிந்தாலே எதிர்காலத்துல எது எப்படி நடக்கும்ன்றது கண்டிப்பா கணிச்சிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் பெரிய பிரம்மசூஸ்திரமே கிடையாது. நான் சொல்ற மாதிரி ஒரு பாவகத்துக்குள்ள ஒரு அடங்கிய காரகத்துவங்கள் எவ்வளவோ இருக்கும், 4-5 இருக்கும், 6 இருக்கும். சுபகாரகத்துவம் மெயினா 6, பாபகாரகத்துவம் 6. எந்த காரகத்துவம் நடக்க போகிறதுன்றதுல கொஞ்சம் குழம்புவீங்க. அப்பவும் நான் அந்த துணை அமைப்புகள்னு சொல்லியிருக்கிறேன். அந்த துணை அமைப்புகள் யோகா அமைப்புகளை பார்க்கும்போது கடன் வருமா, நோய் வருமா, எதிரி வருமா, வீடு வாங்குவோமா, வாகனம் வாங்குவோமா, பெண் சுகம் கிடைக்குமா, அப்படி இப்படின்ட்டு எந்த அமைப்புன்றதையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே அந்த அமைப்பின்படி எந்த நிலையிலும் விதிகளை விதிவிலக்குகளோடு புரிந்து கொள்ளும் போது நம்ம ஜாதகம் புரியும். அந்த அமைப்பின்படி இந்த உதாரண ஜாதகருக்கு இப்போது திரையில் காட்டப்பட்டு இருக்கிற உதாரண ஜாதக அமைப்பினருக்கு கடக லக்னம், கடகராசி, 1-5-9 இடங்கள்ல சுபகிரகங்கள் இருக்கணும், சுபத்துவமாக இருக்கணும். பாவ கிரகங்கள் கேந்திரங்களிலும் சுப கிரகங்கள் கோணங்களிலும் இருக்கிறது மிகப்பெரிய ஜாதகம். இது வந்து ஒரு மிக முக்கியமான விதி. லக்ன சுபர் லக்ன அசுபர்லாம் இங்க கொண்டு வர வேண்டாம். இந்த ஜாதகத்துல பாருங்க, குருவும் சந்திரனும், சந்திரன் பாவம்னு நான் இங்க எடுக்க மாட்டேன், தேவிரை சந்திரன் தான், ஒளியை இழக்க போகின்ற சந்திரன் தான். ஆனால் அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார், குருவால் அதிக சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொன்னு, பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமிக்கு முந்தைய நாள் சந்திரன் லக்னத்தில் இருந்தால் லக்னம் கெடும், குருவோடு இருந்தார். விதியை சொல்லும் போதே என்ன அறியாம விதி விளக்கையும் சொல்லுவேன், புரிஞ்சுக்கணும். இங்கே பௌர்ணமிக்கு அடுத்த அமைப்பது, பௌர்ணமிக்கு அடுத்த அமைப்புல வந்துடுறார், தேய்பிரை சந்திரனாக வந்து விடுகிறார். அந்த தேய்பிரைக்கும் வளர்ப்பைக்கும் வளர்ப்பிரைக்கும் உள்ள முக்கிய வித்தியாசம் இதுதான். குருவும் சந்திரனும் அதிக ஒளிபுரிந்தன, ஆனாலும் இங்கே செவ்வாயின் பார்வை இருக்கிறது. தனித்து இருக்கும் போது அந்த அமைப்பு அதையும் பார்த்துருந்தோம். சனி பார்வை பார்த்தால் அந்த ஒளி அமைப்புகள் தெரியுது. எப்கே வந்து அதிக சுபத்துவம் இருக்கிறதோ, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் பால் என்ற குருச்சந்திர யோகம் கண்டிப்பாக தான் இருக்கும், பாவகத்தை கெடுக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல விளக்கி இருக்கிறேன் இல்லையா. அந்த அமைப்பின்படி பௌர்ணமிக்கு முதல் நாள் சந்திரனாக லக்னம் இருந்தா லக்னத்துல உச்சகுரு இருக்கும்போது அந்த இடம் கெடும். நெகட்டிவ் பாசிட்டிவ் எந்த இடம் அப்படின்றது தான் கணக்கு. சரி, இப்போ உதாரண ஜாதகம்னு எழுத வேண்டாம். இங்கே வந்து அவர் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார், செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். ஆக இந்த அமைப்புல லக்னம் வலுத்திருக்கிறது. ஓரளவுக்கு ஒளி பொருந்திய பஞ்சமி தேதிக்குள் அடங்கிய சந்திரன் குருவோடு சேர்ந்து லக்னாதிபதியாக இருக்கும்போது லக்னம் சுபத்துவம். இந்த லக்னத்தை 5-9 இடங்களை குரு பார்க்கிறார், சுபத்துவமாக பார்க்கிறார். அது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. இயற்கை சுபரான சுக்கிரன் 5 இந்த லக்னத்தின் யோகாதிபதியான 9 குருவின் பார்வையில் இருக்கிறார். ஏன் 9 என்பதை அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், நல்லா பாருங்க, கட்டத்தை பாருங்க, ஏன் 9 அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், இங்கே குரு 6-9 அதிபதியாகி தன்னுடைய 6 வீட்டிற்கு 8 மறைந்து 6 பாவக பலனை செய்ய தகுதியில்லாத நிலையில 9 பாவகத்தை வலுத்து பார்க்கிறார். ஆக இங்கே குரு 80% 9 இடத்து பலனையும் 20% 6 இடத்து பலனையும் செய்வார். ஆகவே இங்கே குரு 9 அதிபதியாகத்தான் செயல்படுவார், அவருடைய பார்வையும் 9 அதிபதி பார்வையாகத்தான் செயல்படும். இதே குரு 2 இடத்தில் இருந்தால், இதே கடக லக்னத்திற்கு இதே குரு 2 இடத்தில் இருந்தால் பாவக அமைப்பின்படி 9-6 மறைந்து
ஆறுக்கு கோணத்தில் அமர்ந்து ஆறை பார்ப்பார். அப்போது 80% கடன் நோய் எதிரியையும் 20% 9 இடத்து நல்ல பலன்களையும் தருவார். பிறப்பின் அடிப்படையில், கர்மாவின் அடிப்படையில், பாவகத்தின்படி எந்த பாவகம் வலு பெற்றிருக்கிறது, அவர் சுபரா அசுபரா அப்படிங்கிற அமைப்பை வச்சுதான் நீங்க பலனை புரிஞ்சுக்கணும். சரி, இங்கே இந்த கொடுத்து வைத்த மனிதர் லக்னத்தில் உச்சகுரு 9 இடத்தை பார்க்கும் நிலையிலும், 6 அதிபதியாகி 8 வீட்டில் 6 8 லக்னத்தில் மறைகின்ற நிலையிலேயே தேவரை சந்திரனோடு இருக்கிறார். 9 அதிபதி உச்சம், 10 அதிபதி உச்சம், ரெண்டு பேர் தொழில் அமைப்புகள், ரெண்டு பேருக்குமே வந்து சில சுபத்துவ அமைப்புகள் இருக்கின்றன. 9 வீட்டிற்கு உச்சகுரு பார்வை, 5 வீட்டிற்கு உச்சகுரு பார்வை, 5 வீட்டில் இயற்கை சுவர். பாபர் அங்கே பாருங்க 7 வீட்டில் இருக்கிறார். சரி, இந்த அமைப்புல இவர் என்னவாக சூரியன் 6 சூரியனும் புதனும் சூரியனும் புதனும் 6 வீட்டில் இருக்கிறாங்க. இங்கே இன்னொரு நிலையாக நான் அடிக்கடி சொல்லுகின்ற சந்திர அத்யோகம் இருக்கிறது. சரியா? சரி, இங்கே அதிக சுபத்துவம் என்பதை முதல்ல அதிக சுபத்துவத்திற்கு அடுத்து வருவோம். என்ன நடக்குது அப்படின்றதுக்கு வருவோம். சிறு வயதிலிருந்தே முதல்ல 20 வரைக்கும் கடுமையான கஷ்டம். ஜாதகருக்கு எடுத்த உடனே என்ன, இளமை காலம் முழுவதும் வறுமையிலேயே கழிந்ததானே, ஐயா கடுமையானது. இப்ப இந்த வீடியோவை அவர் கூட பார்க்கலாம், அவருடைய அனுமதி இல்லாம தான் போடுறோம். இருந்தாலும் யாருன்னு சொல்லாதனால கண்டிப்பா அவரும் நம்ம வீடு பிரீமியம் வீடியோ நேரா கூட இருக்கலாம். சரி, இளமை காலம் முழுவதும் கடுமையான வறுமையான்னு கேட்டேன், சொல்ல முடியாத சோதனை. ஒரே வார்த்தையில முடிச்சிடறாரு. அவரும் அவ்வளவு ஜோதிடம் தெரிஞ்சவராக தான், ஏன்னா நம்ம சந்திர அதியோகம் இருக்குது இல்லையா. சரி, அப்ப இந்த அமைப்புல ஏன் இளமை காலம் கடுமையான அமைப்பாக இருக்கிறது? சனி தசை, வரக்கூடாத சனி தசை. அந்த சனி 7 இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் 2 அமர்ந்து தன்னுடைய சாதகமற்ற கெடுபலன்களை தரக்கூடிய பாவகமான 8 பாவகத்தோடு 2 தனஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டு ராகுவோடு இணைந்து, அங்கே அது ரொம்ப முக்கியம், சனியும் ராகுவும் மிக நெருக்கமாக 10 டிகிரிக்குள்ள பாருங்க, 6 டிகிரிக்குள்ள இருக்கிறாங்க. சனி 20 டிகிரியில் இருக்கிறார், ராகு 6 டிகிரியில் இருக்கிறார். சனியும் ராகுவும் மிக கடுமையான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. அப்ப சனி தசை 8 அதிபதி திசையாக ஒரு நல்ல கடுமையான கெடுபலன்களை குடும்பத்திற்கு செய்திருக்கும். இவருக்கு எதையும் செய்து கொடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லாதவாறு குடும்ப நிலைமைகள் இருந்திருக்கும். 20 வரைக்கும் கடுமையான கெடுபல்கள், 20 சனி திசை வரைக்கும் அவர் நன்றாகவே இல்லை. அடுத்து புதன் திசை ஆரம்பிக்கிறது. புதன் திசை ஆரம்பிச்சோன்னா தன்னுடைய அறிவால் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு சந்திரனுடைய. இதுல உள்ள ஏன் புதன், சரி சனி கெடுத்து விட்டார், புதன் ஏன் கொடுக்கிறார்? உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார், இயற்கை சுவரின் வீட்டில் இருக்கிறார், தனக்கு பிடித்த நண்பருடன் இருக்கிறார், தனாதிபதியுடன் இருக்கிறார், சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். அடிக்கடி பிளஸ் பாயிண்ட்ஸ் போயிட்டே இருப்பாருங்க. இங்கே ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர். இதே புதன் ஆதிபத்திய விசேஷம் உள்ளவராக இருந்தார், ஆதிபத்தியம்னா என்ன, 4-5 குடையவரா, 6-8 குடையவரா, நல்ல பாவகத்திற்கு அதிபதியா, இங்கே கூடுதலாக ஆதிபத்திய விசேஷமும் சேர்ந்திருந்தால் புதன் தசை அபாரமான நன்மைகளையே கொடுக்கும். ஆதிபத்தியம், காரகத்துவம், சுபத்துவம், பாவத்துவம் அப்படியே மெதுவா அந்த கணக்குகளை 10-20 10-20 போடும்போது மிகப்பெரிய டக்கு 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 டக்குன்னு அப்படியே பலன்களை எடுத்துடலாம். அப்ப இங்கே 3-12 அதிபதியாகி தன்னுடைய, இப்ப வந்து குருவுக்கு நான் பலனை எடுத்தோம் இல்லையா, 6-8 எடுத்தோம் இல்ல, பாவத் பாவக அமைப்பின்படி 3-12 பாவகாதிபதி தன்னுடைய 2 வீடுகளுக்கும் கேந்திரத்தில் இருக்கிறார். 3 வீடும் 12 வீடும் மிகப்பெரிய கெடுபலன்களை செய்யக்கூடிய பாவகங்கள் அல்ல, நடுத்தரமான ஆதிபத்திய விசேஷங்களை. அவைகள் சுபத்துவமாக அந்த கிரகம் இருந்தால் தைரியம் வீரியம், காரகத்துவமான படிப்பு, அறிவு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். ஆக இங்கே 3 அதிபதியும் 12 அதிபதியுமான புதன் தன் 2 வீடுகளுக்கும் கேந்திர நிலையில் அமர்ந்து அவருக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாகி அவர் இயற்கை சுபராகி தனக்கு பிடித்த மிகப்பெரிய நண்பரான, ஒரு நண்பர்கிட்ட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும்ல, கிரகங்களுடைய மனநிலைமையை, கிரகங்களுடைய உறவு அமைப்புகளை எப்போது புரிந்து கொள்ளுகிறீர்களோ, அதன் அடிக்கடி சொல்றேன் இல்லையா, அப்ப மிகப்பெரிய ஒரு மனநிலைமை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கணும்னா என்ன, உங்களுக்கு பிடிச்சமானவங்களோட இருந்தா சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா.
அப்ப இங்கே பிடித்தமான புதனுடன் இருக்கிறார், சந்திர அதியோகத்திலும் இருக்கிறார். நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுகின்ற என்னுடைய ஆய்வுல முதன்மையாக சொல்லுகின்ற சந்திர அதியோகம், அந்த சந்திர அதியோக அமைப்பில் இருக்கும்போது புதன் தசை இவரை நல்ல சாப்ட்வேர், புதன் தசை அறிவு சார்ந்த துறையான சாப்ட்வேர் துறையில இவரை கொண்டு வந்து உள்ள வச்சிருச்சு. சாப்ட்வேர்ல நல்லா சம்பாதிக்கிறார், மிகப்பெரிய ஒரு நல்ல யோகம். சரி, கேது தசை வருது. கேது தசையில என்ன வருது இவருக்கு? தேவையில்லாத அரசியல் ஆர்வம் வருகிறது. தேவையில்லாதன்றதை நான் அப்புறமா சொல்றேன். கேதசில் அவர் என்ன செய்திருப்பேன்னு கேட்டாரு, என்ன இதை செய்திருப்பீங்க, இப்படி ஆயிருப்பீங்க, அதில் வேற அரசியல் வேற எனக்கு ஒத்துவருமா குறிச்சின்னு வேற கேட்டார். அரசியலில் இப்போ உள்ள போய் ஃபிளாப் ஆயிருப்பீங்களே, இந்த வீடியோ அவரும் பார்த்துட்டு இருக்கலாம். கேதசில் ஏன் அப்படின்னு அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன் குறிச்சி, சிம்மத்தில் சனிராகினார். அதை முன்னாடியே தெரிஞ்சிருக்கணுமே. திடீர்னு சாஃப்ட்வேர்ல இருக்கின்ற இவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வருகிறது. கேதசை ஆரம்பிச்சவனே உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறார், ஒரு ஒரு லிங்க் கிடைக்குது, ஒரு மிகப்பெரிய வரவேற்பு போன்ற ஒரு மாயை கிடைக்கிறது. மிகப்பெரிய வரவேற்பு, தான் தான் ஜெயிப்போம், மிக ரொம்ப பெரிய இதில் கான்ஃபிடென்ட்ல இறங்குறார், நான் தான் ஜெயிக்கிறேன்னு அவரே சிரித்து கொண்டு சொல்கிறார். படு தோல்வி குருஜி, படு தோல்வி, நினைக்க முடியாத படு தோல்வி. அவர் எங்கிட்ட சில பேர் எப்பவுமே ஒரு இதாக இருந்தாலும் எங்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிற ஆள் ஆசையில் வரும் இல்லையா, அரசியல் எனக்கு ஒத்துவருமா குருஜி, அரசியலில் போயிருப்பீங்க, கடுமையான ஃப்ளாப்பு, நான் என்னுடைய எளிமையான மூளை எப்படி போகும், அரசியலான சூரியனையும் சிம்மத்தையும் சூரியனின் சிவத்துவத்தையும் சிம்மத்தின் சுபத்துவ பாவத்துவத்தையும் தான் நான் கணக்கெடுப்பேன், டக்கு 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 டக்குன்னு மைண்டு போயிடும், பர்ஃபெக்டாக இருக்கும். அரசியல் அதிகாரம் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னு இருக்கா? சூரியன் காரகன் வலுவாக இருக்க வேண்டும், பாவகம் வலுவாக இருக்க வேண்டும், காரகமும் பாவகமும் வலுவாக இருந்தால் உயர்நிலை, ஏதாவது ஒன்று அடிபட்டா கொஞ்சம் பரவாயில்ல, ரெண்டுமே அடிபட்டா வேஸ்டன் கிட்டே போகக்கூடாது, இவ்வளோதான், ஒன்றும் ஒன்று ரெண்டு அவ்வளோதான். சிம்மத்தில் வந்து சனிராக அமர்ந்து போச்சு, அரசியல் சுத்தம். சரி, இவர் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார்? சிம்மத்தில் இருக்கின்ற சனி உள்ளாட்சி அமைப்புகள் அதில் இவருக்கு படு தோல்வி, கடுமையான பொருளாதார நஷ்டங்களை கொடுக்க வேண்டும், ஆசை காட்டி மோசம் செய்ய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க, கடக லக்னத்திற்கு சனி எத்தகைய நபரோடு எங்கெங்கே தொடர்பு கொள்கிறாரோ, ராகுவை கெடுப்பார், கேதுவை கெடுப்பார், ஏன்னா ராகு கேதுக்களோடு அவர் தொடர்பு கொண்டு விட்டார், சிம்மத்தை கெடுப்பார், அவருடைய தசையில கிடைப்பார். அதனாலதான் சின்ன வயசுல அது நல்லா இல்லை. அப்ப கேது தசை வந்த உடனே நம்ம வந்து உஷாராயணும். ராகு கேதுக்கள் தங்களுடைய தங்களை பார்க்கும் கிரகங்கள், முதல்ல தங்களோடு சேர்ந்த கிரகங்கள், தன்னோடு இணையும் கிரகம், தன்னை பார்க்கும் கிரகத்தின் பலனை, அப்புறமா தன்னுடைய தான் இருக்கும் வீட்டின் அதிபதியின் பலனை, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்ப சனி பார்த்த கேது வந்து எட்டாம் இடத்தில் சாண பலம் இல்லாமல் ஜென்ம விரோதியான எட்டாம் இட சனியின் வீட்டில் அமர்ந்து சனியின் பார்வையை பெற்ற கேது கடுமையான கெடுபலன்களை செய்யும் என்பதை சிறு வயதிலேயே உணர்ந்தனும், ஜோதிடத்தில் அறிவு வந்துருச்சுன்னா. ஆக இவருக்கு என்ன பண்ணுது, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தக்காரரான சனி சிம்மத்தில் இருப்பதால் அரசியல் ஆர்வத்தை தூண்டிவிட்டு அந்த கேது தசை முழுக்கவே கேது ஆரம்பத்திலே வந்து அரசியல் போறாரு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போறாரு, படு தோல்வி அடைகிறார். படி தோல்வி அடைஞ்சவனு தான் பொன்னான நேரம், பணம் எல்லாத்தையும் இழந்து அந்த அமைப்பிற்கு பிறகு தான் ரிட்டர்ன் ஆகிறாரு. சுக்கரதசை எப்படி இருக்கும்னு வராரு, நான் வந்து டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். இங்கே எதற்காக அந்த ஜாதகத்தை இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன் அப்படின்னா, அவயோக தசை, நிறைய பேர் பாதகாதிபதினா பயப்படுவீங்க, அந்த பாதகாதிபதி தசை, பாதகஸ்தானத்தையே பாதகாதிபதி பார்க்கிறாருன்னு சொல்வீங்க. நான் பொதுவாக என்ன சொல்வேன்னா, பாதகஸ்தானத்தில் அவர் இருந்தால் மட்டுமே, வலிமையாக இருந்தால் மட்டுமே மிகப்பெரிய பாதகமே நடக்கும், தனித்து கெட்டு போகாமல் அதிக சுபத்துவத்தோடு இருக்கும்போது. ஆனால் பாதகத்தை அவர் பார்க்கின்ற நிலை இரண்டாம் நிலைதான், எல்லாவற்றுக்கும் முதல் இரண்டு நிலைகள் இருக்கின்றன. சுக்கர தசை எப்படி இருக்கும்னு பார்த்தா, ஏற்கனவே நான் சொன்ன புதனுக்கான விதிகளைத்தான் இங்கேயும் நீங்கள் பொருத்தி கொள்ள வேண்டும். அதாவது புதனுக்கு என்ன சொன்னேன், உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார், குருவின் தொடர்பு, சந்திர அதியோகம் இவைகள் இருக்கின்றன. அப்ப என்ன, புதன் தசை ஏற்கனவே இவருக்கு நன்றாகவே இருந்தது. அதை போலவே அடுத்து வர இருக்கின்ற சுக்கர தசையை அவர் பயப்படுறார். இன்னொன்று நானே சொல்லியிருக்கிறேன், அவயோகர்கள் 3, 6, 10, 11 இடங்கள்ல இருக்கணும். பொதுவாகவே அவயோகர்கள் நல்லது செய்ய மாட்டாங்க, அதுவும் பாதகாதிபதினு சொல்லியாச்சு. சந்திரனை எதிரியாக நினைக்கின்ற சுக்கரன் இங்கே இருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் விடுத்து இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு சொன்னா, இயற்கை சுபகிரகமான சுக்கரன் தனக்கு மிகவும் பிடித்த கோணமான ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். எதிர்காலத்தில் சுக்கிரன் என்ன பலனை செய்வார் அப்படிங்கிறதுக்கான அமைப்பு. இங்கே பாக்கியாதிபதியான குருவின் தொடர்பில் பார்வையில் இருக்கிறார். வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறார்.
யோகக்காரரான இந்த ஜாதகருக்கு எப்படி நடக்கிறது பாருங்கள். எப்படி நடக்குது? புதன் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். நடுவில் கேது திசை மட்டும் 7 வருஷம் கடுமையான, மறுபடியும் சாதகமற்ற திசை. அதனை அடுத்து சுக்கர திசை வருகிறது. சுக்கரன் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். திரும்பி பாருங்க, சூரியன் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். சந்திரன் உச்சனோடையே இருக்கிறார். செவ்வாய் உச்சனாகவே இருக்கிறார். யோக ஜாதகம் எப்படிப்பட்ட யோக ஜாதகம் தெரியுது இல்லையா? ஆகவே சுக்கர திசை நிச்சயமாக நன்றாகவே இருக்கும். இவருடைய ஜாதக அமைப்பின்படி அடுத்து வரக்கூடிய சுக்கர திசை, அவர் பயப்பட்டது மாதிரி தேவையின்றி நீங்க அவயோக கிரகங்கள் சனி புதன் கேது சுக்கர திசைகள் வர நல்லா இருக்காதுன்னு சொல்றீங்க குருஜி. எனக்கு வந்து புதன் திசை நன்றாகவே இருந்தது. புதன் திசையில தான் வந்து ஒரு மனிதனாக உருவெடுத்து நல்லா வந்தேன். கேது திசையில நீங்க சொன்ன மாதிரி வந்து அரசியல்ல கடுமையான ஃபிளாப்பு, மனவேதனை, பொருள் இழப்புன்னு வந்துருச்சு. சுக்கர திசை எப்படி இருக்கும் இதைத்தான் விளக்கினேன். சுக்கிரன் இப்போது நான் சொன்னதை போல உச்ச தொடர்புகளோடு, அடுத்தடுத்து சூரியன் உச்ச தொடர்பு, சந்திரன் உச்சனோட இணைவு, செவ்வாய் தானே உச்சனாக இருத்தல், இந்த இடத்துல உச்சனை உச்சன் பார்க்கின்ற இந்த அமைப்பு கூட உங்களுக்கு சமத்துவப்படுத்தப்படுகிறது. சந்திர சேர்க்கையால் எல்லா இடத்துலையும் உச்சனையும் உச்சன் பார்த்தால் பிச்சையும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது. இங்கே உச்சர்கள் இருவரும் தங்களுடைய வலிமையை இழக்கிறார்கள் அப்படிங்கிறது ஓரளவிற்கு உண்மைதான். சரி, இப்போது அதிக சுகத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன் இவருக்கு மேம்போக்காக பார்த்தால் சந்திரனுடைய பார்வை, குருவின் பார்வை இவர்களை பெற்று ஸ்தான பலம் உள்ள உச்சனாக இருக்கின்ற செவ்வாயன் மருத்துவம், இன்ஜினியரிங் இந்த மாதிரியான தொழில் தானே அமைந்திருக்க வேண்டும். இவர் சாப்ட்வேர்ல இருக்கிறார். இங்கே 2 கிரகங்கள் அதிக சுகத்துவமாக இருக்கின்றன. ஒரு நிலையில் உச்ச வர்க்கோத்தமத்தை செவ்வாய் அடைந்திருக்கிறார். சுப கிரகங்கள் உச்ச வர்க்கோத்தமத்தை அடையக்கூடாது. பாவர்கள் சுப உச்ச வர்க்கோத்தமத்தை அடையலாம். இதெல்லாம் மூல விதிகள்ல, மூல நூல்கள் கூட இல்லாத விதிகள், என்னுடைய அனுபவத்தில் வந்த விதிகள். அப்ப சுவர்கள் உச்ச வர்க்கோத்தமம் அடைந்தால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. பாவர்கள் உச்ச வர்க்கோத்தமத்தை அடையும் போது அவர்களுடைய காரகத்துவத்தை முழுமையாகவே தருவார்கள். சரி, இங்கே செவ்வாய் அம்சத்தில், நவாம்சத்தில் சுகத்துவமே இல்லாமல் சனியின் வீட்டில் இருக்கிறார். இப்போது நான் இந்த நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் சொல்வதில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்ப இங்கே சனியின் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். நம்பர் 1, இந்த உச்சனின் உச்சன் அமைப்பு இங்கே எடுபடும். ஏன் இவர் மேம்போக்காக செவ்வாயின் தொழிலை செய்யவில்லை அப்படின்னு தெரியறத விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்தில் புதனே அதிக சுபத்துவம் உள்ள கிரகமாக ஏன் இருக்கிறார்? சந்திர அதியோகம் இங்கே முதன்மையாக இருக்கிறது. அடுத்ததாகத்தான் செவ்வாயை சந்திரன் பார்ப்பது அமைகிறது. உச்சனோடு உச்சன் தொடர்பு என்கின்ற நிலைமையில ஸ்தான பலத்தை இங்கே இழக்கிறார். குருவே உச்ச பலத்தை இழந்து திக்பல அமைப்புல தான் பலனை தருகின்ற ஒரு நிலையில் இருப்பார். இவரை எடுத்த உடனே நான் என்ன கேட்டேன், சாஃப்ட்வேர்ல இருக்கிறீங்கன்றதை இவரே சொல்லிட்டார். நான் சொன்னேன், சாஃப்ட்வேர்ல மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறீங்கன்னு. அப்படியே அசந்து போய் ஒரு வார்த்தை பேசினார். அசந்து போய் சொன்னார், எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க, மெடிக்கல் சாஃப்ட்வேர் செய்யும் தொழிலில் இருக்கிறேன் குருஜி அப்படின்னா. மெடிக்கல் சாஃப்ட்வேர் செய்யும் தொழிலில் இருக்கிறேன். இதைத்தான் இந்த அடுத்த சுபத்துவம், புதனுக்கு அடுத்த சுபத்துவம். சாஃப்ட்வேர்ல இருக்கிறன்றதை இவரே முன்னாடி சொல்லிட்டார், சாஃப்ட்வேர்ல இருக்கிறேன் குருஜி. ஆனால் நீங்கள் வந்து செவ்வாயும் சுகத்துவமா இருக்கிறனால சாஃப்ட்வேர்ல மருத்துவம் சார்ந்த துறைகள்ல இருக்கிறீங்க, மெடிக்கல் சாஃப்ட்வேர்னு சொன்னாரு. ஆகவே இது ஒரு வித்தியாசமான ஜாதகம் தான். இங்கே உச்சனை உச்சன் பார்க்கின்ற அமைப்பில் உச்சனாக இருந்தும் அதிக சுகத்துவ நிலையை வந்து இவர் செவ்வாய் இழந்து சந்திர அதியோகத்தில் உச்சனுடைய சுப வீட்டில், சுப வீட்டில் குருவின் வீட்டில் அமர்ந்து சந்திர அதியோகத்துல மிக அதிக சுகத்துவமான புதன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்சத்தில் பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனோடு அவர் சேர்ந்திருக்கிறார். நவாம்சம் தான் ஒரு குழப்பத்திற்கு இறுதி நிலையை கொடுக்கும். சுப வர்க்கமா பாப வர்க்கமா ஒரு கிரகம் எந்த வர்க்கம் ஏறி இருக்கிறது அப்படிங்கிறத நவாம்சம் தான் இறுதியாக்கும். அந்த அமைப்பில் இவருடைய தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையிலும், ஜாதகத்தில் இவருக்கு அதிக சுபத்துவமான கிரகம் புதன் அடிப்படையிலும் இவருக்கு சாஃப்ட்வேர் துறையே அமைந்திருக்கிறது. இரண்டாவதாக அதில் மெடிக்கல் அமைப்புகளில் அவர் வந்து செய்கிறார். இதுதான் வந்து ஒரு இதான அமைப்பு. ஆகவே எந்த நிலையிலும் ஒரு ஒரு உயர்நிலை ஜாதகம், ஒரு நடுத்தர ஜாதகம், இந்த உச்சனை உச்சம் சில நுணுக்க விதிகள் இதில் இருக்கிறதுனால தான் அடிக்கடி உச்ச தொடர்புகள்னு சொல்கிறேன் இல்லையா, சுகத்துவ தொடர்புகள்ட்டு
இப்ப பாவத்துவ அமைப்புடையும் நம்ம விளக்கிட்டு தான் இருக்கிறோம். அடுத்து ஒரு பாவத்துவ அமைப்புள்ள ஜாதகத்தை பார்க்கலாம். இங்கே அதிக சுபத்துவம், உயர்நிலை சுபத்துவம், தசாபக்திகளை எப்படி கணிப்பது, அதனுடைய உண்மை தன்மையை சுபத்துவ பாபத்துவ அமைப்புல எப்படி அணுகுவதுன்றது இப்ப நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக இந்த சனி ராகு இரண்டாம் பாவகத்துல இன்னொன்னு காரகம். இப்ப சனி ராகு இரண்டாம் பாவகத்துல இருக்குது, சனி ராகு இரண்டாவது பாவகத்துல இருக்கிறார். அப்ப தன நிலைமை அடிபட்டு போச்சு, தன நிலைமை அடிபட்டு போய்விட்டது. அப்ப தனாதிபதி தன பாவகம் கெட்டு போய்விட்டது, உண்மை சுத்தம். அப்ப தனாதிபதியின் நிலையையும் தன காரகனுடைய நிலையையும் பார்க்க வேண்டும். தனாதிபதியாகிய இரண்டாம் அதிபதியாகிய சூரியன் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார், அவரை நண்பராக நினைப்பவருடன் இருக்கிறார், சரியா? அவர் இங்கே ஆறில் மறைகிறார் எடுக்க வேண்டாம். உபசேஸ்தானங்கள் சூரிய சந்திரர்களுக்கு 3, 6, 10, 11 இடங்கள் சூரிய சந்திரர்களுக்கு வலுவானவை என்பதை அது ஏற்கனவே நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆக அங்கே 6 இடத்தில் அவர் மறைந்தாலும் அவர் குருவின் உச்ச வீட்டில் இருக்கிறார். வீடு கொடுத்தவனுடைய ஸ்தான பலம் அவசியம்னு நான் அடிக்கடி சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். அப்ப தன பாவகம் கெட்டு விட்டது, நல்லா சம்பாதிக்கிறார், தன பாவகம் கெட்டு விட்டது, தனாதிபதி வலுவாக இருக்கிறார், தன காரகன் உச்சமாக இருக்கிறார். தனக்காரகன் உச்சம்னு கூட எடுக்க வேண்டாம், திக்பலம்னு எடுத்துக்கோங்க. திக்பலம் சந்திரனோடு சேர்க்கை, ஒளி பொருந்திய சந்திரனோடு சேர்க்கை. ஆக இந்த இரண்டு அமைப்புகள்லையும் இப்ப ஒருவேளை குரு நீச்சமாகி பாவருடன் சேர்ந்து சூரியனும் சனியும் வேறு விதமான பாவத்துவம் அடைந்திருந்த சம்பாதிக்கவே முடியாது. மூன்றும் கெடக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு மிக மிக முக்கியம். ஒன்று கெட்டாலும் இரண்டு கெடக்கூடாது, அல்லது இரண்டு கெட்டாலும் ஒன்றாவது முழுமையாக இருக்கணும். அதற்கேற்ற படிநிலையில வந்து அவருடைய தொழில் அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. ஆகவே இதை நான் பெரும்பாலும் இந்த சுக்கரன் எப்படி பலம் செய்வார் அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன். பாதகாதிபதி அப்படி எடுக்க வேண்டாம். உச்ச தொடர்புகள் இருக்கும்போது ஒரு ஜாதகம் நல்ல நிலையில் இருக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.